ஹாய் அண்ட் வெல்கம் டு பொன்னியின் செல்வன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா பொன்னியின் செல்வனோட இரண்டாம் பாகத்தை பற்றி தான். சதி ஆலோசனை கூட்டத்தை ஒட்டுக்கிட்ட வந்தியத்தேவன் இரவு முழுக்க தூங்காமல் ஒரே குழப்பத்திலேயே இருக்கான். அது என்ன குழப்பம்னா, நாம் ஆதித்ய கரிகாலன் சொன்ன வேலையை முடித்து நல்ல பேரை வாங்கி பெரிய பெரிய பதவிக்கெலாம் வந்து நம்மளோட தேசத்தை திரும்பி வாங்கலான்னு பார்த்தா இங்கே சோழ தேசத்துக்கே பெரிய ஆபத்து வரும் போல். இதில் நம்ம தேசத்தை எப்படி வாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே வருத்தமாக இருக்கான். அடுத்த நாள் காலையில் தன்னுடைய நண்பனான சேந்தன் அமுதன் வீட்டிலிருந்து வந்தியத்தேவன் புறப்படுறான். அதாவது தன்னுடைய மாமாவுக்கு உடம்பு சரியில்லை என்றும் அதை அவன் உடனடியாக பார்க்க வேண்டும் என்றும் கூறிவிட்டு அங்கிருந்து புறப்படுறான். அங்கிருந்து அவன் புறப்படுகையில் அவனோடு கந்தன்மாறனும் இணைந்து கொள்கிறான். நீ கொள்ளிட மாற்றங்களையே கடக்கும் வரை நான் உன்னிடம் உன்னோடு வருகிறேன், அதன்பின் நீ மட்டும் செல் என்று கூறிவிட்டு கந்தன்மாறனும் உடன் வருகிறான். இப்பொழுது இரண்டு வாலிபர்களின் பயணம் தொடங்குது. அப்போது வந்தியத்தேவன் கந்தன்மாறனை பற்றி யோசிக்கிறான். இவனும் அந்த சதி ஆலோசனை கூட்டத்தில் இருந்தாம்ல, அப்பனா இவனுக்கும் ஏதாச்சும் விஷயம் தெரியும்ல அப்படின்னு யோசிச்சுட்டு அவன்கிட்ட போட்டு வாங்கினான். ஆனால் கந்தன்மாறன் அதற்கு பதில் சொல்லாமல், இப்போது சோழ தேசத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்க போகுது. அந்த விஷயம் மட்டும் நடக்கும்போது நீயும் நானும் சேர்ந்து கூட போர் செய்கிற மாதிரி நிலைமை வரும். அதனால் எதுக்கும் தயாராக இரு, நேரம் வரும்போது அதை பற்றி நானே உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு கந்தன்மாறன் அந்த சம்பவத்தெல்லாம் மூடி மறைக்கிறான். அடுத்த கணம் வந்தியத்தேவன், கந்தன்மாறா, உன் தங்கை மணிமேகலையை பற்றி நீ என்கிட்ட ரொம்ப சொல்லியிருக்க, இருந்தாலும் இந்த முறை நான் அவளை பார்க்கவே இல்லை, ஆனால் அடுத்த முறை நான் அவளை கண்டிப்பாக பார்த்து பேசியே தீருவேன் அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்கிறான். அப்போ கந்தன்மாறன் குறுக்கிட்டு, நீ என் தங்கையை பற்றி இனிமே நீ நினைக்காத, அவளுக்கு வேறொருத்தனோட நிச்சயமாயிடுச்சு, இனிமே அவனோட தான் கல்யாணம் பண்ணிக்க போவா, அதனால் நீ அவளை மறந்துடு அப்படின்னு கந்தன்மாறன் சொல்கிறான். அப்போது வந்தியத்தேவனுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அதாவது சதி ஆலோசனை கூட்டத்துக்கு வலு சேர்க்கறதுக்காண்டி மதுராந்தக சோழருக்கு மணிமேகலையை திருமணம் செஞ்சு கொடுத்து உறவுகளை பலப்படுத்த பார்க்குறாங்க அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். கொள்ளிடம் மாற்றங்களை வந்தது. அப்போது கந்தன்மாறன் வந்தியத்தேவனை பார்த்துட்டு, இனிமே குதிரையை வச்சு உன்னால் பயணம் செய்ய முடியாது, நீ படகுல செல், அங்கே என் ஆள் ஒருத்தன் உனக்காண்டி காத்திருப்பான், அவன் உனக்கு குதிரையை சம்பாதிச்சு தருவான் அப்படின்னு சொல்லி வழியனுப்புறான் கந்தன்மாறன். இதை யோசிச்சுக்கிட்டு இருந்த வந்தியத்தேவன், இதுவும் நல்ல யோசனை தான், நன்றி நண்பா என்று சொல்லிட்டு அந்த படகுல ஏறி உக்காடுறான். அப்போது தூரத்துலேருந்து ஒரு குரல் வருது. நிறுத்துங்கப்பா, படகு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் ஓடி வர்றாரு. அது யாருன்னு வந்தியத்தேவன் பார்க்குறான். அவனுக்கு தெரியுது அது ஆழ்வார்க்கடியான் நம்பி. அதுக்கப்புறம் ஆழ்வார்க்கடியான் நம்பியும் அந்த படகுல ஏறி பயணம் செய்ய ஆரம்பிக்கிறான். அப்போ ஆழ்வார்க்கடியான் நம்பி, வந்தியத்தேவனுக்கும் அந்த சதி ஆலோசனை கூட்டத்துக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா, இவன் அவங்களில் ஒரு ஆளா அப்படின்னு அவன்கிட்ட போட்டு வாங்குறான். ஆனால் வந்தியத்தேவன்கிட்ட எதுவுமே எதுவும்படல. அடுத்த கணம் வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியான் நம்பியை பார்த்துட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கான். யாருப்பா அந்த பொண்ணு, ஏன் நீ அந்த பொண்ணை தொடர்த்திக்கிட்டே இருக்க, அந்த பொண்ணுக்கும் உனக்கும் என்ன தான் சம்மந்தம், அந்த ஓலையில் அப்படி நீ என்ன தான் எழுதியிருக்க, என்கிட்டையாவது சொல்லு அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்குறான். அதற்கு ஆழ்வார்க்கடியான் நம்பி ஒரு கதை மூலமாக பதிலை சொல்கிறான். நானும் என் தந்தையும் வைகையாறுபாயும் மதுரையில் தான் வாழ்ந்தோம், எங்கள் தந்தை அடிக்கடி நந்தவனத்திற்கு போயிட்டு வருவார், என் தந்தை ஒரு நாள் நந்தவனத்திற்கு செல்லும்போது அங்கே ஒரு பெண் குழந்தை இருந்தது, அந்த பெண் குழந்தையை எங்கள் வீட்டிற்கு எடுத்து வந்து வளர்க்க ஆரம்பித்தோம், அந்த பெண் குழந்தை நந்தவனத்தில் கிடைத்ததால் அவளுக்கு நந்தினி என்று பெயர் சூட்டினார் எங்கள் தந்தை, நானும் அவளை என் தங்கை போலவே பார்த்து வளர்த்தேன். சில ஆண்டுகள் கழித்து சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் அங்கே போர் நடந்துச்சு. அந்த போரில் சோழ தேசத்துக்கு ஆதித்ய கரிகாலன் தலைமை தாங்கினான், பாண்டிய தேசத்துக்கு வீரபாண்டியன் தலைமை தாங்கினான். அந்த போரில் ஆதித்ய கரிகாலன் தன் வாளால் வீரபாண்டியனோட தலையை வெட்டி வீசினான். அதற்கு முன்னர் வீரபாண்டியன்
நந்தினியோட வீட்டில் தான் பதுங்கி இருந்தான். இதை சோழ வீரர்கள் எப்படியோ அறிஞ்சிக்கிட்டு அங்கே வந்து வீரபாண்டியனை கைது பண்ணாங்க. அப்போ வந்த பெரிய பழுவேற்றையர் நந்தினியை பார்த்துட்டு இப்படி ஒரு அழகான பெண்ணா என்ன சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு போய் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இந்த திருமணத்தில் நந்தினிக்கு உடன்பாடு இல்லைன்னு அவள் சொல்லிட்டானா அவளை என்னோட தேசத்துக்கு அழைச்சிட்டு போயிருவேன், அதுக்கு தான் நான் அவளை பின்தொடர்ந்து வாரேன் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் நம்பி கூடுறான். இந்த கதையை கட்ட வந்தியத்தேவனுக்கு ஆழ்வார்க்கடியான் நம்பி மேலே ஒரு சிம்பத்தியே வருதுங்க. இவன்கிட்ட உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிக்கிறான். அதாவது பல்லக்கில் வந்தது நந்தினி இல்லை மதுராந்தக சோழர் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கையில் இவன் சொன்னது எப்படி உண்மையாக இருக்கும், அது எப்படி நமக்கு தெரியும், இவன் போய் கூட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே சொல்ல வந்ததையும் சொல்லாமல் மறைச்சிடுறான். அடுத்து வந்தியத்தேவன் இன்னொரு விஷயத்தை ஆழ்வார்க்கடியான் நம்பிக்கிட்ட கேட்குறான். அதாவது இப்போ சுந்தர சோழருக்கு வயசாயிடுச்சு, அதனால் அடுத்த அரசராக யார் வருவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்குறான். அதற்கு ஆழ்வார்க்கடியான் நம்பி, நான் என்ன ஜோசியராப்பா, எனக்கு எப்படி எல்லாம் தெரியும், வேணா நம்ம உடந்தை ஜோதிடத்துக்கு போய் கேட்டால் அவர் இதை பற்றி சொல்லுவார் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் நம்பி சொல்கிறான். இதை கேட்ட வந்தியத்தேவன், இதுவும் சரியான முடிவு தான், வாங்க நாம் போய் அவரை போய் பார்த்துட்டு வருவோன்னு முடிவும் எடுக்கிறான். இப்போது இந்த கதையில் ஒரு மூணு விஷயம் ஒன்று போல நடக்குது. அது என்னன்னா, முதல் விஷயம் என்னன்னா, வந்தியத்தேவன் பார்க்க போகிற ஜோதிடரை தான் குந்தவை பிராட்டியும் வானதியும் பார்க்க போகிறாங்க. குந்தவை பிராட்டி ஜோதிடரை பார்த்துட்டு, இது என்னுடைய தோழி, இவளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்த குந்தவை ஜோதிடர், இவளுக்கு என்ன, இவள் நாடாளும் அரசனையே மனம் முடிக்க போகிறவ, இவள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையிலே வெளியே கூச்சல் சத்தம் கேட்குது. இதை கேட்ட மூணு பேரும் வெளியே வந்து பார்க்குறாங்க. அங்கே வந்தியத்தேவன் ஒரு காவலாளியோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். என்னை உள்ளே விடு, எனக்கு முக்கியமான வேலைலாம் இருக்குது, ஜோதிடரை பார்த்துட்டு உடனே ஜோசியம் கேட்டு போயிடுவேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, உடனே போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போது குந்தவை பிராட்டியும் வந்தியத்தேவனும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. அதாவது கண்ணும் கண்ணும் பார்த்துக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இந்த உலகமே நின்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு. அவங்க மௌனமாக இருக்காங்க, ஆனால் அவங்க கண்கள் பேசிக்குது. இதை பார்த்த குந்தவை ஜோதிடர் இந்த கனவை கலைச்சிடுறாரு. என்னப்பா தம்பி உனக்கு வேணும், எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு அவர்கிட்ட கேட்காரு. இதை கேட்ட வந்தியத்தேவன், ஜோசியரே, எனக்கு ஒரு முக்கியமான விடயம் தெரியணும், அதனால் எனக்கு ஜோசியம் பார்ப்பீங்களா அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்குறான். அதுக்கு ஜோதிடர், இப்போ என்னால் ஜோசியம் பார்க்க முடியாது, நான் வேற ஆளுக்கு ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு வா அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த கணம் குந்தவை பிராட்டி, நாங்கள் வந்த வேலை முடிந்தது, இவருக்கு நீங்கள் ஜோசியம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க. வந்தியத்தேவன் அடுத்த கணம், யார் இந்த பெண்கள் அப்படின்னு குழந்தை ஜோதிடர்கிட்ட கேட்காங்க. அப்போ அவர், இந்த பெண்கள் யாருன்னு உனக்கு எதுக்கு சொல்லணும், நீ வந்த வேலையை சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. சமீப காலமாகவே சோழ தேசத்தில் வால் நட்சத்திரம் தெரியுது, இது சோழ தேசத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும்னு பேசிக்கிறாங்க. மேலும் சுந்தர சோழருக்கு வயசாயிடுச்சு, அடுத்த பட்டத்து அரசராக யார் வருவாங்கன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்குறான். இதை கேட்ட குழந்தை ஜோதிடர் ஒரு நிமிஷம் ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா இவனுக்கு குந்தவை பிராட்டியே தெரியல, ஆனால் ராஜாங்க விஷயம்லாம் கரெக்டாக சொல்கிறானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டேன். இப்போது சோழ தேசத்தை பற்றி எந்த ஒரு கணிப்பையும் என்னால் சொல்ல முடியாது, ஆனால் வால் நட்சத்திரம் தெரியறதுனால சோழ தேசத்துக்கு எந்த ஆபத்தும் வராது. அடுத்து குழந்தை ஜோதிடர், தம்பி உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. நான் வானர் குலத்து வந்தியத்தேவன் சொல்கிறான் வந்தியத்தேவன். இதை கேட்ட குழந்தை ஜோதிடர், தம்பி உன்னோட ஜாதகமும் என்கிட்ட இருக்குது, இப்போ கூட நீ ஆதித்ய கரிகாலன் ஏதோ ஒரு வேலை சொன்னார்ந்தா நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட வந்தியத்தேவன், நான் ஆதித்ய கரிகாலன் கீழே தான் வேலை செய்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, சரி என் ஜாதகம்தான் உங்ககிட்ட இருக்குல்ல, எனக்கு ஒரு ஆசை, நான் கடல் பயணம் மேற்கொள்வேனா கப்பலில் அப்படின்னு கேட்குறான் வந்தியத்தேவன். இதை கேட்ட ஜோதிடர், கண்டிப்பாக தம்பி, நீ இப்போ கூடிய சீக்கிரத்திலேயே ஒரு கப்பல் பயணம் மேற்கொள்வ அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே வந்தியத்தேவன் தன் கையில் இருந்த பொற்காசுகளை
குழந்தை ஜோதிடருக்கு கொடுக்குறான். இதை பார்த்த உடனே குழந்தை ஜோதிடர் வள்ளல் குணம் படைத்தவர்கள் தான் வானர் குலம் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு. அடுத்த கணம் வந்தியத்தேவன் அந்த இடத்தை விட்டு கிளம்புறான். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குந்தவை பாட்டியோட தோழியான வானதிக்கு ரொம்ப பயந்த சுபாவம். அதாவது அவங்க பயந்துட்டாங்கன்னா மயங்கி விழுந்துருவாங்க. இந்த குறையை எப்படியாவது சரி செய்யணும்னு நினச்ச குந்தவை பிராட்டி பஞ்சாலான ஒரு முதலையை ஆற்றுக்குள்ளே விடுறாங்க. அந்த பஞ்சாலான முதலையை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. இதை பார்த்து வானதியும் பயப்படுவா. கடைசியில் இது உண்மையான முதல் இல்லை, பஞ்சாலான முதல் அப்படின்னு சொல்லி அவளோட பயத்தை குறைக்கிறதுக்கு தான் இந்த வழி அப்படின்னு யோசிக்கிறாங்க குந்தவை பிராட்டி. அடுத்த கணம் எல்லாரும் ஆற்றுல குளிச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே அந்த பஞ்சாலான முதல வருது. இது எல்லாத்துக்கும் தெரியும் பஞ்சாலான முதலன்னு வானதியை தவிர. இதை பார்த்த எல்லாரும் முதல்ல முதலன்னு பயந்து கரைக்கு ஓடிடுறாங்க. இதை பார்த்த வானதி இது முதல்ல தான், இது நம்மளை ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே குந்தவி பிராட்டிக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருக்குது. என்னென்னா இந்த பொண்ணு எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவா, ஒரு முதல்ல வருது இதுக்கு எப்படி பயப்படாமல் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அடுத்து வானதி, ஏன்னா நம்மெல்லாம் கரையில் தானே இருக்கும், அது தண்ணியில் தான் இருக்குது, முதலையோட பலம் தண்ணியில் தான், அது கரைக்கு வந்து நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட குந்தவை பரவாயில்ல இந்த பொண்ணு கொஞ்சம் அறிவாளியாகவும் இருக்குது அப்படின்னு யோசிக்கிட்டே இருக்காங்க. அப்போது ஒரு கணம் ஒரு வில் வந்து அந்த முதலையின் முதுகில் குத்தி நிற்குது. இதை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கையில் நம்ம ஹீரோ வந்தியத்தேவன் அங்கேருந்து வராரு. வந்து அந்த வில்ல புடுங்கையில் அங்கேருந்து ரத்தம் அல்ல வெறும் பஞ்சாக வருது. இதை பார்த்த பெண்கள் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்காங்க. அதாவது பஞ்சாலான முதலையை கொன்று குவித்த வந்திய பெரிய வீரனே அப்படின்னு எல்லாரும் கேலி செய்கிறாங்க. இதை கேட்ட உடனே வந்தியத்தேவன் பெண்கள் முன்னாடி நிற்க முடியாமல் வேகமாக குதிரையை எழுத்து செலுத்த ஆரம்பிச்சிடுறான். இதை பார்த்து கோபமடைஞ்ச குந்தவை பிராட்டி, இப்படியா நீங்கள் அவரை கேலி செய்வது, சோழ தேசத்து பெண்களை பற்றி அவர் என்ன நினைப்பார் என்று கூறிவிட்டு அவரும் கோபமாக செல்கிறாங்க. அடுத்து நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, வந்தியத்தேவன் குந்தவை பிராட்டியை பார்த்தும் குந்தவை பிராட்டிக்கிட்ட ஓலையை தரலை. அதாவது குந்தவை பிராட்டியை ரெண்டு முறை பார்த்த வந்தியத்தேவன் அவன் கிட்டே இருக்கிற ஓலையை அவங்கக்கிட்ட கொடுக்கல. ஏன்னா அவங்க ஒரு சோழ தேசத்து பெண் என நினச்சிக்கிட்டு போயிடுறான். இதே மாதிரி தான் குந்தவை பிராட்டியும், அவங்க இது யார் அப்படின்னு தெரியாது, அவனோட பேர் கூட அவங்களுக்கு தெரியாது. ஆதித்ய கரிகாலன் கொடுத்த ரெண்டு ஓலையில் ஒன்று குந்தவை கிட்ட கொடுக்கணும்னு வந்தியத்தேவன் கிட்ட சொல்லியிருந்தார். ஆனால் குந்தவை பிராட்டியை ரெண்டு முறை பார்த்த வந்தியத்தேவன் ஓலையை கொடுக்கல. ஆனாலும் அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு கிட்ட அப்பையும் அவங்க ரெண்டு பேரோட கண்ணிலிருந்தும் ஒரு ஈர்ப்பு விசை கண்டிப்பாக இருந்தது. அது காதலாக கூட வாய்ப்பு இருக்குது. அடுத்து மூணாவதாக நடந்த பேரலான விஷயம் என்னன்னா, ஆற்றங்கரை யோரமாக நின்றுட்டு இருந்த ஆழ்வார்க்கடியை நம்பி ஒரு அரச மரத்து கீழே நின்று யோசிக்க ஆரம்பிக்கான். இந்த வந்தியத்தேவன் யாரு, இந்த சதி ஆலோசனை கூட்டத்துக்கும் இவனுக்கு எதுவும் தொடர்பு இருக்கா, இவன் அவங்களில் ஒரு ஆளா, இல்லை வேற நாட்டோட ஒற்றனா, இல்லை இந்த எதுக்குமே சம்மந்தம் இல்லாத ஒரு ஆளா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இதை பின்னாடி இருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டு, என்ன ஆழ்வார்க்கடியை நம்பி தனியாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டு ஆழ்வார்க்கடியா நம்பி, நான் தனியாலாம் பேசலை, ஒரு வேதாளம் கூட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த நபர், என்ன வேதாளத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, சிவபெருமான் பெரியாளா இல்லை விஷ்ணு பெரியாளா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன், அதுக்கு அந்த வேதாளம் என்ன சொல்லிச்சு, அந்த வேதாளம் ஒன்றும் சொல்லலை, அதுக்கு பதிலாக தானே நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நீ யார் அப்படின்னு ஆழ்வார்க்கடியை நம்பி கேட்குறான். அதற்கு அவன், நான் இடும்பன்காரி, கடம்பூர் சம்பவராயர் மாளிகையில் வேலை பார்க்குற ஒரு காவலாளி, என்னோட தலைவனான கந்தன்மாரன் அவருடைய நண்பர் ஒருவர் இங்கே வருவார், அவருக்கு ஒரு குதிரையை சம்பாதிச்சு கொடு அப்படின்னு எனக்கு கட்டளையிட்டிருந்தார். அந்த கட்டளையை நான் இப்போ தான் நிறைவேற்றிட்டு அவர்கிட்ட அனுமதியும் வாங்கிட்டு எங்கள் அத்தை வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் இடும்பன்காரி. ஒரு வித்தியாசமான செயலை இடும்பன்காரி ஆழ்வார்க்கடியை நம்பியை பார்த்து செய்கிறான். அதாவது ஒரு கை மேலே இன்னொக்கை வச்சு மீன் மாதிரி அசைவு காட்டுறான். இதை பார்த்த ஆழ்வார்க்கடியை நம்பி, என்ன தம்பி மீன் மாதிரி காமிக்க, மச்சாவதாரமா அப்படின்னு கேட்குறான். இதை கேட்ட இடும்பன்காரி, மச்சாவதாரம்னா என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான்.
பச்சாவதாரம்னா விஷ்ணுவோட முதல் அவதாரம், அதைத்தான் நீ பண்ணியான்னு நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறான் ஆழ்வார்க்கடியன் நம்பி. இதை கேட்ட இதுமன்காரி, எனக்கு அப்படின்னா ஒன்றும் தெரியாது, நான் சும்மா கையை வச்சுட்டு சும்மா செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஆழ்வார்க்கடியன் நம்பி அடுத்து அவனை பார்த்து, நீ உங்கள் அத்தை வீட்டுக்கு போகணும்னு சொன்னேல தம்பி, படகு கிளம்புற மாதிரி இருக்குது, வேமாவை போய் ஏறு அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் அவன் மேலே ஒரு சந்தேகம் இருந்ததுனால அந்த மரத்து மேலே ஏறி அதண்ட இலைகள் உள்ள ஒரு புதர் மாதிரி இருக்கிற இடத்துல பதுங்கியிருக்கான். அடுத்து போன இடுமன்காரி மீண்டும் அதே இடத்துக்கு வந்து நிற்கிறான். இதை கவனிச்சுக்கிட்டு இருந்த ஆழ்வார்க்கடியான் நம்பி என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. இடுமன்காரி மீண்டும் அதே மாதிரி ஒரு செய்கையை ஒரு ஆளை பார்த்து செய்கிறான். அந்த ஆளும் பதிலுக்கு அதே மாதிரி செய்கிறான். ரெண்டு பேரும் அடுத்து பேச ஆரம்பிக்காங்க. நான் சோம்பன் சாம்பவன், நீ யார் அப்படின்னு கேட்கல, நான் இடுமன்காரி. இன்றைக்கி நம்ம கூட்டம் எதிரியோட பள்ளிப்படை கோயிலில் நடக்க போகுது, அந்த கூட்டத்தில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் இடுமன்காரி. அது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்குறான் சோம்பன் சாம்பவன். நேற்று இரவு கடம்பூர் சம்பவராயர் மாளிகையில் நடந்த முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கூட்டத்தில் நான் சொல்ல போகிறேன். அந்த கூட்டத்துக்கு எப்படி போகணுன்னு வழி எனக்கு தெரியும், நீ என்ன பின்தொடர்ந்து வா. நம்ம ரெண்டு பேரும் ஒரு 10 அடி இடைவெளி விட்டே வருவோம். நீ என்ன தெரியாத மாதிரியே காமிச்சிக்கோ, நான் ஒன்றை தெரியாத மாதிரியே காமிச்சிக்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் யாராவது வந்தால் பதுங்கிடுவோம். அடுத்து அங்கே போகிற இடத்துல கல்லு முள்ளும் அதிகமாக இருக்கும், அதனால் அங்கே நடக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். இருந்தாலும் நம்ம அந்த கூட்டத்துக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் புறப்படுறாங்க. இதை மேலே இருந்து கவனிச்சுக்கிட்டே இருந்த ஆழ்வார்க்கடியான் நம்பி, இது என்னதா புது விபரீதம், நேற்று இரவு தான் கடம்பூர் சம்பவராயர் மாளிகையில் ஒரு முக்கியமான சதி ஆலோசனை கூட்டம் நடந்தது, இப்போ நான் இடுமன்காரி ஏதோ ஒரு செய்தியை முக்கிய கூட்டத்தில் சொல்லணும்னு சொல்லியிருக்கான், அது என்ன செய்தியாக இருக்கும், எதிரியோட பள்ளிப்படை கோயில்னால் யாருக்கு எதிரி, இவங்களுக்கு எதிரியா இல்லை சோழ தேசத்துக்கு எதிரியா, இடுமன்காரி ஏதோ ஒரு செய்கையை வேற செஞ்சானே, அந்த செய்கை வந்து மீன் செய்கையாக இருந்தது, அப்போ நான் மீன்குடி பாண்டிய தேசத்தோடது, பாண்டியர்களுக்கு எதிரி சோழ தேசம், அப்போ நான் அந்த பள்ளிப்படை கோயில் திருப்பையும் போரில் இறந்த கங்கமன்னனோட பள்ளிப்படை கோயில் அது 100 வருஷமாக இருக்குது, அங்கே மக்கள் நடமாட்டம் இல்லாதனால புதரும் காடுகளுமாக வளர்ந்து இருக்குது, அங்கே மக்களே இருக்க மாட்டாங்க, அப்போனா இவங்க ரகசிய கூட்டம் நடத்துறதுக்கு அது ஏதுவான இடம்தான், இவங்களை பின்தொடர்ந்து சென்று அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கவனிப்போன்னு ஒரு முடிவு எடுக்கிறான் ஆழ்வார்க்கடியான் நம்பி. வந்தியத்தேவன் அவன்கிட்ட கொடுத்த ஓலையை எடுத்துக்கிட்டு எங்கே போனான்? ஆழ்வார்க்கடியான் நம்பி இடுமன்காரியையும் சோம்பன் சாமவனும் சென்ற இடத்துக்கு சென்று அவங்க என்ன செய்தி சொன்னாங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சானா? இதை பற்றி அடுத்த காணொலியில் பார்ப்போம். வணக்கம்.